அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அதிவிடயத்தின் மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்கப் போகிறோம். புண்கள் விரைவில் ஆற அதிவிடயத்தை நீரில் போட்டு காய்ச்சி அந்த நீரை புண்கள் மீது தடவ புண்கள் விரைவில் ஆறும். அதித இரத்தப்போக்கு நிற்க அதிவிடயம், நாவல் கொட்டை இவற்றை வகைக்கு 100 கிராம் அளவு எடுத்து பொடியாக்கி கொள்ள வேண்டும். அந்த பொடியில் 2 கிராம் அளவு எடுத்து சிறிது மோரில் கலந்து உண்டு வர அதிகப்படியான இரத்தப்போக்கு நிற்கும். பேதி உடனே நிற்க அதிவிடயம், கடுக்காய், ஓமம் இவற்றை சமளவு எடுத்து அரைத்து கொள்ள வேண்டும். இவற்றில் 5 கிராம் அளவு எடுத்து தயிரில் கலந்து சாப்பிட்டு வர எப்பேற்பட்ட பேதியும் நிற்கும். உடல் வலிமை பெற அதிவிடயம், எள், வெள்ளரி விதை இவை அனைத்தையும் தலா 100 கிராம் அளவு எடுத்து பொடியாக்கி கொள்ள வேண்டும். இவற்றில் 2 கிராம் அளவு எடுத்து காலை மாலை என இருவேளை சாப்பிட்டு வர உடல் வலிமை பெறும். அதிவிடயம், ஆவாரம் பூ மற்றும் கடுக்காய் இவற்றை வகைக்கு 100 கிராம் அளவு எடுத்து பொடியாக்கி கொள்ள வேண்டும். இந்த பொடியில் தினமும் இருவேளை 2 கிராம் அளவு எடுத்து சாப்பிட்டு வர சர்க்கரை நோய் கட்டுப்படும். நுரையீரல் மற்றும் சுவாச சளி இவற்றை சரி செய்யும் சக்தி இந்த அதிவிடயத்திற்கு உண்டு. அதிவிடய பொடியை தேனில் கலந்து சாப்பிட்டு வர இருமல் மற்றும் வயிற்றுப்போக்கு குணமாகும். அதிவிடயத்தை நீரில் கொதிக்க வைத்து வயிற்று வலிக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். உடல் சூடு, பேதி, சளித்தொல்லை, இருமல், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமானம் போன்றவற்றை சரி செய்வதில் மிக முக்கியத்தன்மை வாய்ந்தது. அதிவிடயத்தை பொடியாக்கி தேனுடன் குழைத்து 1 மணி நேரத்துக்கு 1 தடவை சாப்பிட விட்டு வரும் காய்ச்சல் குணமாகும். நன்றி, வணக்கம்.